பாண்டி எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க? மேல வேலைக்கு சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிடுறமா. அம்மா ஃபோன் பண்ண சொன்னீங்களே, என்னமா விஷயம்? ஒன்றும் இல்லைடா, நம்ம கவிதாக்கு ஒரு வரம் வந்திருக்கு. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா பேசி முடிக்க வேண்டியதானம்மா. அது வந்து நகை நட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறாங்க போல் இருக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கியா. அப்போ பேசி முடியுங்கம்மா. சரியா, பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். அம்மா, அம்மா வாமா. தமிழே, மாப்பிள்ள வரல? அவர் வரலம்மா, நாளைக்கு ஒரு வாடா. சின்ன பாண்டி, வா 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 வா, வந்து உட்காரு. ஹாய் குட்டி. உட்காருமா? வா கா, எப்படி இருக்க? என்ன பொம்மம்மா இது? அட்லஸ் இல்லம்மா. எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க? இத பாக்கும்போது ஊர்ல இருக்க நம்ம அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுமா. இந்த பூமிய இந்த அட்லஸ் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி தானே நம்ம குடும்பத்தை நம்ம அண்ணன் சந்துட்டு இருக்க. அது இந்நேரம் எங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோ தெரியல. என்னடா நீங்க, ஊரை விட்டு ஊர் பொழைக்க வந்திருக்கோம். நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு அந்த ஆசையில மண்ணவாரி போடணுமா? நம்ம அவனை கையோடிக்கலாமா? ஒருத்தனை எடுத்து நின்று அடிக்கிறவன் தான் ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? தான் குடும்பத்தை எவன் ஒருத்தன் தோல்ல சுமக்குறானோ அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. நம்மளாம் நம்ம குடும்பத்தை சுமந்துட்டு இருக்கண்டா. டேய், அதுக்குன்னு என்ன கோழை நினைச்சிட்டாதரா? நானும் ஒரு காலத்தில் உசிலம்பட்டியில் பட்டையை கிளப்பிட்டு இருந்தேன்டா. மற்றும் இதோ நிக்கிறார் பார், சுந்தரபாண்டி வாத்தியார். இவர் தான் எங்க அப்பா. இவருக்கு பள்ளிக்கூடத்தையும் வீட்டையும் பிரிச்சு பார்க்கவே தெரியாது. இதோ வராம்பார், எங்க அண்ணன் ராஜபாண்டி. என்னை பத்தின விஷயங்களை எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறதே இவனுடைய வேலை. இதோ வருது பாருங்க, காளி, சூலி, மாகாளி, இது மூணும் என் தங்கச்சிங்க. பாக்குற பாருங்க பாரு, எவ்வளவு அன்பா பாக்குது பாருங்க. இதோ வராங்க பாருங்க, கையெடுத்து கும்புற முத்தால மனசெல்லாம் மாதிரி. இவங்க தான் எங்க அம்மா சிவகாமி. வாத்தியார் முறைக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டிடுவேன்ற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தேன், வீட்டுக்குள்ள கால வச்ச வெட்டிடுவேன். இதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல, நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன். என்ன என்ன எதிர்பார்த்தேன்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கழுதிக்கெல்லாம் அந்த வீட்டில் இடம் கிடையாது. இல்லை வாத்தியார். என்ன என்ன, நீங்கள் என்ன உனக்கு வக்காலத்தா? வெள்ளையும் சொல்லியுமா மேலே துண்டை வேற போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்களோட சுத்துறதுக்கா? என்னம்மா, ரயில்வே கிட்ட தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? ராஜபாண்டி அந்த பெரம்பர்றா. இதோப்பா எட்ரா, இந்த வாரு மாப்பிள, உன் அப்பே வாத்தியார் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு, இனி உன் பாடு உன் அப்பே பாடு. மாப்பிள, நம்ம உலகத்தை வெளியவே வச்சுக்கலாம், நாங்க கிளம்புறோம். கவுன்சிலரே, இவ்வளவு கராட்டை வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம், இந்த பெரம்புக்கு வேலை வச்சிடாதீங்க. வரண்டா குண்டா, டேய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்ற பயம் கூட இல்லாம பெரம்படிக்கிறியா நீ? ஊதிட்டா. ஐயோயோ, டேய் 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 பாண்டி நில்றா, நீ வருவேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு போடா. உன் புருஷனுக்கு இருக்கிற மான ரோஷம் தான் எனக்கும் இருக்கு. கோழி குழம்பெல்லாம் காமிச்சி சிவகாமி என்ன குழப்பாத. இனிமே இந்த வாசப்படி மிதிச்ச கேளு, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், வரேன். டேய் டேய், ரொம்ப தான் ரோஷம், போடா. தாருப்பாத பாண்டியா? ஆமனே. சரிப்பா சரி. யாக்கா பொருளி பேசிட்டு இருக்கீங்களா? கொழுப்புடா உனக்கு. ஆமாமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கொழுப்பு இருக்கதான் செய்யும். என்ன பேச்சு பேசி பாரு. கருவறையில் சில நாள் இருந்தேன், சில ஏறையில்லம்மா. அம்மா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள
சிவகாமி வச்ச கோழி குழம்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு தீர்த்திடலாம். குண்டனுக்கு இருக்கக்கூடாது, முப்பெருந்தேவி தங்கச்சிருக்காள் எவ்வளவுக்கு இருக்கக்கூடாது. கோழி குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடுறான்னு கூப்பிட்டா ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பின்வாசல் வழியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கடா போச்சும் ரோஷம் இல்ல? ரோஷம் இருக்கு சிவகாமி, அதை விட உன் மேல வச்ச பாசம் அதை ஓவர்டேக் பண்ணுது. ஆமா ஆமா, உன் பாசத்தை கொண்ட குப்பையில போடு. ஷூர், கறிய சாப்பிடுறா. தேங்க்ஸ். ஒருவேளை வீட்டு வாசல் பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன்னு சொல்லிருக்கல, வந்து உட்கார்ந்து வக்கடைய சாப்பிட்டு இருக்க. வீட்டு வாசுபடி பக்கம் யார் வந்தா? கொள்க மாறாம கொல்லபுர பக்கம்ல வந்தா. கைய கழுவி விடுங்க, குழந்தைக்கு அப்படியே வாயை துடைச்சு விடுங்க. நீ செல்லம் கொடுத்துதான் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. மா, நான் ஜெயில இருக்கும் போது ஏமா என்ன வந்து பாக்கல? ஆமா, இவர் டாக்டர் படிக்கிறதுக்காக 1000 மைல் தள்ளி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல உட்காந்து படிக்கிறாரு, போய் பாக்கலன்னு வருத்தம். இவனையே நீ புள்ளன்னு வளர்க்கற, கோயிலுக்கு ஆட்டை நின்று விடுற மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுரு. எங்கேயாவது உருப்பினாத கோயில உருண்டை கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு திரும்பிட்டோம். 7 கழுது வயசாவது, பொறுப்ப காணும். சிவகாமி, நீ சரியா சாப்பிடுறதுல ஜாக்கெட் பார் எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு. எல்லாம் உன்னை பத்தி கவலை தான். வாடா. என்ன பத்தி நானே கவலை பண்ணல, நீ ஏன் கவலைப்படுற? சரி வா. என்ன பாண்டிமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க பொண்ணு கட்டி கொடுத்தீங்களே, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா, பாண்டி என்ன பண்ணிக்கிறது? பாண்டியா, ஃப்ளவர் மில்ல லோன் போட்டிருக்கான், வந்ததும் ஆரம்பிச்சிருவான். சரி, நான் வரேன். ஏமா போய் சொன்னேன், பின்ன அவங்க கிட்ட போய் என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க முடியுமா? சரி வா. என்ன பாண்டி ஃபுல் கட்டா? ஏகோ, நீ கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சியா? போ போ. அண்ணே, அண்ணே, என்னது இது? உன்ன தானே. என்னையா அம்மா அண்ணன் கூப்பிட்ட? ஆமா அண்ணே. ஐயோ, இது கனவா இல்ல நினைவா? நினைவுதான். எங்க அம்மா சிவகாமிக்கு அப்புறம் நீ தாண்டா என்ன புரிஞ்சுகிட்ட. என்னடா உன சொல்லும் அண்ணே? ஒரே ஒரு குடம் தண்ணி அடிச்சுதானே? ஒரு குடம் வெய் வெய் சொல்றேன். இது கூட பண்ணலாம். அண்ணே, நாங்களும் உங்க அருமை தெரிஞ்சுக்கிட்டோம். பாசமலர்களே, தண்ணி எடுத்து உள்ள. என்னது, நாங்க எடுத்து வைக்கணுமா? நீ எதுக்கு இருக்க? டேய், உள்ள எடுத்து வைடா. தேவா, எப்படி ஒரு தங்கச்சிங்க? கொடுமகார தங்கச்சிங்களா இருப்பாளுங்க போல. அப்பம் புத்தி தானே வரும் பொண்ணுங்களுக்கும். தங்கச்சிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கொடுத்தேன், அண்ணனுக்கு உனக்கும் அடிச்சு கொடுத்துறேன். வேண்டா, எங்களுக்கு அடிச்சுக்கு தெரியும். நீ போ. நீ யாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய? டேய், என் மேல உனக்கு பாசம் அதிகம், உள்ளுக்குள்ளவே வச்சுன்னு இருப்ப, சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்ரா. பாசக்கார குண்டா, உனக்கு ரோசம் அதிகண்டா. அட்ரா அட்ரா, அப்பாவது உனக்கு உடம்பு கம்மியாகட்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும். வேலைக்கு இன்டர்வியூக்கு போறவன் வேர்க்க விறுவிறுக்க பாவம் பயப்படுத்திட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கியா? ஏன் நீ வாங்கி எடுத்தா அவன் கை கப்பலுக்கு வச்சிருமா? விடுப்பா விடுப்பா, உன்னை அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறானே, எவ்வளவு கல்லஞ்சிக்காரன். விடுப்பா விடுப்பா. டேய், அவனை மாதிரி உழைக்க கத்துக்க. பாறான தத்துவ பாட்டு. டேய், எப்படிடா இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரே மீட்டர்ல பேசுற? இவ்ள தண்ணி அடிச்சு வச்சது நான் தான் சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். விரா விரா பட அப்பா. டேய் டேய், என்னடா இந்த சத்தம்? ஏன்டா எப்ப பாரு பாண்டி டர்ன் எடுக்கற? யார் நானு? போடா போ. ஆளமன் அப்பா. ஆ
இருந்துச்சு, நீயே வந்துட்டிய. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு, நல்லா இரு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்ன அழகு, என்ன கண்ணுடா சாமி. இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது பாண்டி. என்னமா ஏமா கத்துற? திருட வந்திருக்கா? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவேன்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா, பிரம்மை தான் குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சத பாத்துட்டு போறானா அவன்? யார் அந்த மாப்பிளவே? படத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாத்தி பேருக்கு என்ன திமிரு? அவனே வந்துறான். டேய் பியூல் சார், சுந்தரவாணி வாதி எங்கடா இருக்கா? பத்தாவது முன்னாடி இருக்காரு. நின்னு பேச மாட்டில, நிப்பாட்டுறண்டி. யோ சுந்தரவாண்டி இல்லையா? யோ நீ என்ன பெரிய புத்தனா? என்ன கொத்தாலும் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறீங்க. என்ன நக்கலா? யோ நான் ஸ்கூலுக்கு வருவேன், வராம போவேன், பாட நடத்துவேன், நடத்தாம போவேன். என்னை பத்தி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீ யாரியா? ஐயா, உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய வாதியாரே தப்பான ஆளா இருந்துட்டா, அத பார்த்து புள்ளிங்க கெட்டற கூடாது இல்லையா? அந்த அக்கறை தான். அந்த அக்கறை உனக்கு எதுக்கியா? இந்த ஸ்கூலுக்கு நீ என்ன அத்தாரிட்டியா? இந்த கொத்தாளத்து குணம் தெரியாம இருக்க நீ. மறுபடியும் ஏதாவது முரண்டு பண்ணுன என் குணத்தை காட்ட வேண்டியது வரும். பொங்கல் வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறியாமா? டேய், அது வாடகை வீடுறா. இதுதான் நம்ம சொந்த இடம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா இங்கதான்டா பொங்க வைக்கணும். பாண்டி, எனக்கு ஒரு ஆசைடா, நான் சாகிறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். சொல்றேன் உனக்கு, என்ன இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது. பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். தெருவோடு போக போக போக. சரி வாங்க சாப்பிடலாம். தேனில ஒரு விசேஷம், உன மொழி எழுதிட்டு சொன்னாரு. நம்மள போல அந்த அப்பா, இந்த புள்ளியும் சேஃபா ட்ரெயின்ல ஏத்திட்டான், நாமளும் சேஃப். இறங்கி நம்மள ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு என்ன சொல்லு முட்டாள்? ஏற வரலையா? உன் அப்படியே குத்தமா ஆம்பளை பேல கை நீட்டு. இடுப்பு மச்ச இருந்தா மூக்கு மேல கோவம் வரடா பொண்ணுங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு இடுப்பு மச்ச இருக்கிற உனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும்? புரியலையே. ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. இவ்வளவுதான்டா குளிக்கும் போது முழுசா பார்த்த? என்ன விஷயம்? ஹஹ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 ஹ
குடிக்கிற மாதிரியா இருக்கு. நீ ஒரு வாய் குடிச்ச உடனே கேக்கணும், ஊராசி குடிச்சு விட்டு கேக்குறேன். விடுறா, முழுசா குடிச்சு போட்டா. இந்த இந்த ஊருகாய் தொட்டுக்க. ஊருகாய் குடிக்கிற மூஞ்சி பாரு. ஏய் சாப்பிடுமா, உடம்புக்கு நல்லது. ஏய் அதையா குடிச்சிட்டு இருக்க? யாருப்பா செயினை புடிச்சு இழுத்தது? இந்த பொண்ணு தானே பஸ் நினைச்சு ட்ரெயின்ல ஏறிடுச்சு. ஏப்பா, பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு வித்தியாசம் தெரியாதா? 500 ரூபாய் பணத்தை எடுப்பா நீ முதல்ல. 500 ரூபாய் என்ன குடுத்து வச்ச மாதிரி கேக்குற? அப்பல அழகான தேவதை உன் மேல விழுந்து கிடக்கு. இதுக்கு சுந்தர வாண்டியார் வாத்தியார் சொத்தவே விக்கலாம். 500 ரூபாய் பணம் தானே, குடுமாப்ல. கரெக்டா, இவ்வளவு பாராட்டினா மட்டும் தெரியுது, டிடிஆர் வந்து நிக்கிறது தெரியல. தெளிவான பொண்ணுடாய்வா. மொய் பணத்தை 500 கூட 300 வா. இந்த புரியுது, சீக்கிரம் ட்ரெயின் எடுக்க சொல்லுங்க, என் தேவதைக்கு வேர்க்குது. என்ன தண்ணி அடிச்சு ஊதி கட்டியா? ஊது ஊது. நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, என்னை விட்டு நீங்க கொஞ்சம் இறங்குங்க. டேய், என்னடா பண்ணீங்க? என்ன நல்லா இருந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு பொண்டாட்டி மாதிரி தோல்ல சாச்சு வச்சிருக்க? பொண்டாட்டி இதுவும் நல்லாதான் இருக்கு. ஏன் தோல்ல சாச்சு வச்சிருக்கேன்? என்ன பொண்டாட்டி என்ன ஃபீல் பண்ணா? டேய், எனக்கு நீ நன்றி சொல்லணும். 25 கிலோமீட்டர் இந்த தேவதி இங்க தாங்கிட்டு வந்திருக்க. தொட்டு கும்பிடு. சுமந்துகிட்டு இங்க என்னடா நடக்குது? ஏ ஏன்னு கத்துறீங்க? ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த சரக்க ஊர்த்தி அடிச்சுட்டு போயிட்டா மாப்பிள. இதையும் விட்டா என் மண்டை வீங்கி செத்து போவோம்டா. பாண்டே, தலையாட்டி மாத்திரா ஏண்டா முடியாட்டு, வாங்கடா. உனக்கா கல்யாணம்? எங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல. சாரிடா பொங்கலு, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போதான்னு சந்தோஷத்துல வீட்டுல போட்டு தூங்கிட்டேன். விடிஞ்சா மூர்த்த ஒண்ணு மண்டபத்து கூட்டுட்டாங்க. விடு மாப்பிள, கனவுலே தூங்கிருப்பேன் பொருக்கு. விடு வா வா, அவன்கிட்ட ஒரு ஆப் கரெக்ட் பண்ணு. கலக்கு கலக்கு, வேமா கலக்கடா. தண்ணி வேமா கல. டேய், மண்டபத்துல வச்சு கலக்கிட்டு யாரும் உங்க கையில எது கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் என் மூஞ்சி என்ன வாஸ் பேசனா? என் மேல வாந்தி எடுத்துட்டு அவன் மேல போய் சாயிர? நீ எந்த ரூட்ல போறீன்னு நல்லாவே தெரியும் ராசாத்தி. நல்லா இருக்கு. சும்மா ஆட்ட தூள் கலப்பிட்ட புருக்கி நோயில இவ்வளவு அவமானப்பட வேண்டியதா இருக்கு? அப்படி எல்லாம் சொல்லாதடி. நீயே புடுங்கி குடிச்சிட்டு பழைய அவமேல போடுறியா? வேற ஒருத்தனா இருந்தா என்னென்னவோ பண்ணிருப்பான். நீ வேற தாவணி விலகிறது கூட தெரியாம ஆடிக்கிட்டு இருந்த. அதையும் அவன் சரி பண்ணா. அப்படி இல்லடி, பாத்ரூம்ல அவன் பாத்ததுல இருந்தே லவ்ல விழுந்துட்டான். நீ என்னடி ஆளுக்கு ரோஸ் விடுறீங்க? சந்தேகம் இருந்தா நீயே பாரு.
யார பாக்குற? யாரும் இல்லையே. நீ யார பாக்குறன்னு தெரியும். சும்மா இருடி. அவன் பக்கத்து உட்கார்ந்தா அப்புறம் பாத்துக்கலாம். டைம் ஆச்சு, வா ஊருக்கு போலாம். என்னமா அப்ப இப்படி சோகமா இருக்க? ஒரு அழகான பொண்ணு, ஒரு அம்சமான பொண்ணு, குடும்பத்து பொண்ணு, அடக்கமான பொண்ணு. சரி மேட்ருக்கு வா. உங்களால ஒரு குத்து வழக்க குடிக்க வச்சு குத்து போட வச்சுட்டோம். அதை நினைச்சாதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஓ, கதை அப்படி போகுதா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பாண்டி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட வேணும்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. பாண்டி அந்த பிள்ளை ஊருக்கு போறா. போனா போட்டோம், எனக்கு என்ன வந்தது? இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு, உங்க கூட சாப்பிட்டு போயிடுறேன். சரி வா போலாம். நல்லா தயார் பண்ணிருக்கியாப்பா? பண்ணிருக்கேன்ப்பா. செலவுக்கு பணம் இருக்கா? ஆ இருக்குப்பா. அம்மா, அப்பா சாப்பிட வந்துட்டாரு. சரி சரி, அந்த சோத்த கொண்டு டேபிள்ல வை. எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எங்க போறோம்னு தெரியல. அம்மா, என்ன ஐடியா சொல்லுமா? இந்த சும்மா தானே இருக்க, நீ போய் இந்த செருப்பை தைச்சிட்டு வா. அடி ராஸ்கல், என்ன திமிரு இருந்தா ஆம்பளை பிள்ளை போய் செருப்பு தைச்சிட்டு வர சொல்லுவேன். அம்மா விடுமா, சின்ன பொண்ணு எதுவும் தெரியாம பேசுது. இதோ வரமா. வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏமா திட்டுற, அது காலேஜ் போறப்போ குடுமா. இன்னொரு கரண்டி போதுமா. இந்தா போட்டு போ. பரவாயில்லையே, கைவச ஒரு தொழில் இருக்கு. நீ வாடா, உள்ள வா. ஐயா பாண்டி, அவன் உன் காலில் விழுகலன்னு வருத்தப்படுறியாயா? நீ ஏமா ஃபீல் பண்ற, விடுமா. அவளும் ஒரு நாளைக்கு என் காலில் விழுன்னு ஆசைப்படுவா. அப்போ யாராரு எங்கெங்க இருக்காங்களோ. சரி விடு, டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு டீ சாப்பிடலாம், டீ போடு. ஏண்டா அப்படி விழுந்து கிடக்குறீங்க, என்னாச்சு? மாப்பிள்ள, நம்ம யாரையுமே அவ தேவைன்னு சொல்லிட்டா. உங்களை தெரியாதுன்னு சொல்லிருப்பா, என்ன சொல்லியிருக்க மாட்டா. எங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் உன்னே தெரியும் சொல்லுவாளா? அப்படியே சொல்ல. அவளையும் அங்க அப்பனையும் ஒரு கை பாத்துறேன்டா நான். பாண்டினா எல்லாருக்கும் பயம் எடுத்து போச்சு. கூப்பிடுறாங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்க. வாங்க. என்ன மாப்பிள்ள, போன வேகத்துல விருட்டுன்னு திரும்பி வந்துட்டு. அவங்க அப்பா இருப்பான்னு போனண்டா. அந்த பொண்ணு வந்துருச்சு. பொம்பளை பொள்ள கிட்ட என்னத்த வீரத்தை காமிப்பானு? அப்பந்தான் இருந்தாள மாப்பிள்ள. எங்க உள்ள? ஏண்டா சொல்ல, எவ்வளவு வேகமா போன நானு? சொல்லிருந்தா அதே வேகத்துல திரும்பி வந்திருப்பேன். ஐயோ, இருங்கடா, குறுக்கால வந்தா விட்டுருவேனா? டேய் உன்னை தண்டா, திரும்பிடா. டேய் உங்களை தானே கூப்பிடுறாங்க, திரும்பங்கடா. உன்னை தண்டா, திரும்பிடாண்ணா. கூப்பிடுறாங்களா, திரும்பிடா. உன்னை தண்டா, திரும்பிடா. என்ன பார்த்தா டேன்னு? ஆமா, என்ன பார்த்தா டேன்னு? இப்போ நான் என்ன பண்ணனும்? வண்டில உட்காரு. சரி. ஏமா ஏமா ஏமா, நிறுத்துமா நிறுத்துமா. என்ன, யாரும் இல்லாத காட்டுக்குள்ள ஆம்பளை புள்ளிய தள்ளிக்கிட்டா வர? எனக்கு பயமா இருக்கு, வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க ஆத்தா பையன். இது உனக்கு ஓவரா இல்ல? நான் சொல்ல வேண்டியது இல்ல, நீ சொல்லிட்டு இருக்க. நான் பயப்படுறேன்னு உண்மையா சொல்றேன். அதுக்கு பெருமை பண்ண நீங்க. இந்த படி. என்னது அது? பிரிச்சு படிய. என்ன எல்லாம் தலைகீழா இருக்கு? திருப்பி படுறோம். நீ என்ன ரொம்பதான் மிரட்டுற? இரு, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல படுறா. கருவண்டு போல் கண்கள், கரெக்ட். கோவை பழம் போல் இதழ்கள், ரொம்ப கரெக்ட். என்னால ஒத்துக்க முடியாது. எவனோ ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அதை நான் படிச்சு காமிக்கணுமா? இத தாங்குற அளவுக்கு இது அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க. ஸ்ட்ராங்கா லைட்டான அப்புறம் பாத்துக்கலாம். முழுச படி. நிலவு போல் முகம், கரெக்ட். இப்படிக்கு உங்களையே நினைத்து கொண்டிருக்கும் உசிலம்பட்டி பாண்டு. ஏங்க இத நான் எழுதலங்க. டியூப் லைட் நீ எழுத மாட்டேன்னு தெரியும், அதை நானே எழுதி கொடுத்தேன். நான் டியூப் லைட்டாக இருந்துட்டு போறேன். ஆனா இந்த லெட்டர்ல உங்களை வர்ணிச்சு நிலா முகம்லாம் எழுதிருக்கீங்க. இது ரொம்ப ஓவரா இல்ல? இது ஓவரா இருக்கா? ஒதுக்க மாட்டியா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சிப்பிடா, முடியல. முடியுங்க, போவாதீங்க போவாதீங்க. ஆமா
இந்தா மீன் குழம்பு, நிறைய மீன் இருக்கு, பொறுமையா சாப்பிடு, எவ்வளவு வேணா கேட்டு சாப்பிடு. ஏய், அங்க யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? பாண்டிட்டு தாங்க. அம்மா குழம்பு நல்லா இருக்கும். போடா பாண்டி, ஏன் இங்க வந்து பணியில படுத்துக்கிட்டு இருக்க? நீ அங்க வந்தா? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா. எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியல. உனக்கு அவருக்கு ஏழை பொருத்தமே இருக்கு. நீ எதுக்கு பாடுற? விடு, நீ சாப்பிட்டியா? மீனை வாங்கிட்டு வந்து அஞ்சு வேலை பார்த்து பிள்ளை, ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அடிச்சு விரட்டிட்டாரு. என்னால எப்படி சாப்பிட முடியும்? என்னாலதான் உனக்கு இவ்வளவு தொல்லை. நீ சாப்பிடு, சொன்னா கேளு. என்னடா இல்லம்மா, அப்பா என்ன திட்டும் போதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு அப்பா கொடுத்தன்னு கடவுளை திட்டுவோம்மா. அப்படி ஒரு அப்பா கொடுத்துட்டு இப்படி ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை நினைச்சு அப்பப்ப சந்தோஷப்படுவோம்மா. அம்மா, நீ எதுக்குமா அழுவுற? சிவகாமி இங்க பார், மீன் குழம்பு எப்பவும் நீ நல்லாதான் வைப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் குழம்பு. எனக்கு வசதி இல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசதி வரும். அப்போ இந்த கைக்கு தொங்க ஒலையில போடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடுறதே பிடிக்காது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க, சூடா இட்லி சுட்டு அதுல கொஞ்சம் கார சட்னி வைப்பாங்க, சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். நீ எதுக்கு சுத்தி வளைக்கிறன்னு நல்லா தெரியுது. காசு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே, கேள்வி கிட்டே கடனாமே. பசங்க சொன்னாங்க. என்ன, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துடுறேன். நீங்க வச்சு செலவு பண்ணாதான் எனக்கு பெருமை. இவ்வளவு பணத்தை நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல. இல்ல, நீ பெருமை பண்ணன்ற ஒரே காரணத்தால தான் நான் வச்சுக்கிறேன். வா வா வா. இதை சாப்பிட்றதுக்கா இவ்வளோ தூரம் வந்தோம்? கிழவி கடைக்கு போயிருந்தா இட்லி சுட சுட கொடுத்துருக்கோம். சாப்பிடு. சரி, நம்ம ரெண்டு பேரும் தைரியமாக சுற்றிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரிய போதோ? இங்கே பாருமா, என் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தான் எட்டு. ஆனால் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்டெல்லாம் நிற்க வச்சு லாடம் கட்டின மாதிரி என்னையே கட்ட போகிறாருமா? எங்கள் அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, எது சொன்னாலும் கேட்பாரு. என் வீட்டில் நான் தான் எட்டு. ஓ, எங்கள் வீட்டில் என்ன மாதிரி? நான் சாப்பிட்டேன், நான் போய் கை கை விட்டு கை கை விட்டு வந்துடுறேன். சாப்பிட வந்தோம், பெல் குடுக்கல, உட்கார வச்சிட்டாங்க. எங்க போன பாண்டி? எங்க போனாருன்னு தெரியல. எவ்வளவு நாளா பழக்கம், கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேக்குறியா? என்னடா ஒரு நிமிஷம்? ப்ளீஸ் பாண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. உங்க தங்கச்சியை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேக்குறேன். அப்படி நான் வரலன்னு வச்சுக்கவே, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு, வெட்டி கூட போடு பாண்டி. என்ன நம்பு பாண்டி. சாரி. ஆ, வாங்க 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 ஐயா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. ஒதுங்கடா, கொண்டா கொண்டா கொண்டா, வா போடுற. உட்காருங்கம்மா, உட்காரு. இடத்த அடைக்கமா, இந்த பக்கம். நான் பெரியவன், அப்பா காக்கா பிடிக்கிறதே உன்னுடைய வேலையா போச்சு. உங்க பொண்ணே எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் சீர செலுத்தியோட வந்தாதானே எங்களுக்கு கௌரவமா இருக்கும். இந்த மாதிரிப்பா சுந்தரபாண்டு, யோதாந்த புள்ள வாய்க்கு வந்துட்டு கேட்டு பிடிச்சு கைக்கு மெய்க்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னாதானப்பா, மற்ற ஏற்பாடு நான் பேசி முடிக்க முடியும்? நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல.
உங்களுக்கே தெரியும், வாத்தியார் தொழில பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரிய விஷயம். எனக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு கேட்குறதுக்கு மேலேயே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இருக்குது, அதையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு மருமக கௌரவமாக வரணும்னு நினைக்கிறீங்க, சரி, நாங்களும் எங்கள் வீட்டு பிள்ளையை தரம் தாழ்த்தி அனுப்பிட மாட்டோம். கடனை உடனே வாங்கியாவது ஒரு 30 பவுன் 1 லட்சம் என்னால் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றதுனால நாங்கள் இதை சொல்கிறோம். அப்புறம் என்னப்பா, எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம், 30 பழத்தை மாற்றிக்க வேண்டியதானே, அப்படி எடுத்துக்கோங்க. ஆண்ட முன்னத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. பாண்டி உன வந்து பாக்கலாம் பொலம்பிக்கிட்டு இருந்தால அந்த ஆட்டக்காரி சலங்கையோட சுத்துறான். சிவகாமி, சிவகாமி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நகை எல்லாம் ரெடி ஆயிடுச்சான், அந்த பணத்தை கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, என்னது இது திறந்து கிடக்கு? ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, என்ன என்னாச்சு? பணத்தை நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சீங்களா? நான் எதுக்கு எடுக்கிறேன், உங்களை கொடுத்து வச்சேன். ஐயோ காணுங்க, தள்ளு, எங்க வச்ச? இங்க தான் வச்சேன், இங்க இங்க தான் வச்சேன், இங்க வச்சு தொலைச்ச. இங்க வச்ச பணம் எங்கங்க போயிருக்கோம்? என் புள்ள கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ? காணாம போல, பணம் காணாம போலடி. உன் மாமா சொன்னதை பண்ணிட்டான், ஒன்ன ரெண்டா கிரெட் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடை வாங்கின காசுல கை வச்சுட்டானே, கை வச்சுட்டானே. எடுத்துருக்க மாட்டாங்க. அவன் தான் எடுத்துருப்பான், அவன் வந்தான். வேற எடுக்க எங்கடா பணம்? எந்த பணம்பா? எந்த பணமா? எங்கடா பாடிக்கிறீங்க? எங்கடா எங்கடா என்ன பணம்? என்ன பணம்? ஏய் போடி விடு, என்ன பணம்? பொறுப்பு இல்ல மச்சி, ஏண்டா கஷ்டப்பட்டு வாங்கற, ஏய் எங்கடா, ஏய் தள்ளு தள்ளு விடு, அம்மா தள்ளு வச்சிருக்கதே, என்ன பணம்? என்னடா பணம்? அந்த பணத்தை ஏய் சொல்லடா, ஏய் சொல்லடா. ஏய் பாண்டி, ஏய் கள வாங்கின பணம்டா, அட வண்டி குடுத்து வாங்கின பணம். முடிக்காது. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் நீ இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னதா இருக்க கூடாது. ஒரு பணம் உழுந்து நின்னதா இருக்கட்டும். அப்பா, நான் ராஜபாண்டி, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியும், என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதிர்த்து விட்டு மஞ்சளாவும் நானும் வாழ்றதுக்காக இந்த ஊரை விட்டே போறோம்.
எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போறேன். நம்ம இடத்த வித்தாவது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிருங்க. எனக்கும் அதுல பங்கு இருக்குல்ல, அதை தான்ப்பா எடுத்துட்டு போறேன். மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. அவன் போனா போட்டும்பா, நீ எதுக்குப்பா இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேன்பா. பா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புறன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பா என்ன எப்பவும் நம்பாதீங்க, பா பேசுங்கப்பா, என்ன நம்புறன்னு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா பாருமா நம்ப மாட்டுறாரு, நானும் கூட பிறந்த அண்ணன் தானே, நான் பண்ணுவோமா தங்கச்சி கல்யாணத்தை, நான் பண்ணுவோமா? நீ யாருன்னு நம்பமா? நான் எப்படா உன நம்பல? அம்மா நம்புறேன்டா உன்னை. இது போதுமா எனக்கு? நான் தான் நம்புறேன். எனக்கு இது போதுமா? தங்கச்சி கல்யாணத்துல எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாரு. ஒரு உதவி வேணும், தம்பி எனக்கு வேண்டப்பட்டவர், அப்பா ஹெட்மாஸ்டர் இருக்காரு. என்ன வேணும் அதுக்கு? கொஞ்சம் பணம். கொஞ்சம் பணம்னா? ஒரு 1,00,000 ரூபாய். தம்பி 1,00,000 எப்ப திருப்பி தருவீங்க? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அது அசலு வட்டி மாசம் மாசம் கரெக்டா வந்து கொடுத்துறேன் சார். சகதீசா என்ன கவுன்சிலர, புறநோட்டுல கையெழுத்து வாங்காம கொடுக்கறேன்னா எப்படி வாங்குவேன்னு தம்பி கிட்ட சொல்லி கொடு. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. டேய் சேதீசா என்னதான்டா சொல்றான் அவன்? பா தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா. முடிங்கப்பா. அம்மா நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினைச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சுமதி இங்க பார். ஏய் சே, சின்ன குழந்தைங்க மாதிரி அண்ணா இருக்கல, அழக்கூடாது. டேய் அழாதரா, ஏ தூங்கு முஞ்சி, என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணா இருக்கல, எல்லாம் பாத்துக்கிறேன். கவுன்சிலர் என்ன, நீங்கெல்லாம் ஏன இந்த வேலையை செய்றீங்க? சுமார் பாண்டே, நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்கள் சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம்? அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத பாண்டே, உத்தரவு போடு, பூரா பெருஞ்சேர்ந்து அசத்திர மாட்டமா? என்ன உதவி மாப்ள? இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், எங்க அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போயிட்டோம்டா. இப்போ அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து கூத்து போட்டு தசையை மாத்திட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலைல கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள, தாலி கட்ட போறாங்க, இந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் தாலி கட்டத பாரு. முதல்ல உங்க அண்ணன் பாண்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அண்ணே மாப்பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கோ, போற இடத்துல பொறுப்பா புடைச்சுக்கணும், சரியா? மாப்பிள்ள
சின்ன புள்ள தங்கச்சி கொஞ்சம் அக்கறையா பாத்துக்க மாப்பிள்ள. இவளை நான் பாத்துக்கிறேன் மச்சான். நீங்க தான் இன்னும் பயத்திலே இருக்கீங்க. உங்க அண்ணன் ஓடி போன விஷயம் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நேத்தே தெரியும். உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்க குடும்பத்துக்கும் தான். அதனாலதான் நாங்களும் வெளியில காட்டிக்கவே இல்லை. மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. தங்கச்சி கல்யாணத்துக்காக மனசுல தம்பிந்தாலும் உடம்பு கிடைச்சுதானப்பா போயிருக்கோம். நீ தூங்க. பரவாயில்லப்பா, தூக்கம் போயிருச்சுப்பா. எந்த புள்ள குடும்பத்தை கரையத்துவன் நினைச்சனோ அவனே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். நான் உன்னை எனக்குமே நம்பினதில்லை, ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கப்பா. கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பாப்பீங்கப்பா. கண் கலக்குற ஏ மாப்பிள்ள பாண்டி. என்னடா பாண்டி சொல்றாங்க வந்திருக்கா? என்ன வெளியில நின்னுகிட்டு உள்ள வாங்கப்பா. அதே நீங்க ரயில்வே தண்டவாளத்தை தண்ணா காலை வெட்டி விடும் சொல்றீங்கள மாமா, நாங்க எப்படி உள்ள வர்றது? சரி உள்ள வாங்க. வாசலுங்க. எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. என்ன பண்ற பாக்குறல தள்ளு. இன்னைக்கு தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா உன்ன புரிஞ்சுகிட்டாருல? ஆமா, எனக்கு விசிறி எல்லாம் விட்டாரப்பா. அந்த புவனா பொண்ணு தாண்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவளையும் எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்க வச்சிரு. நல்ல பிள்ளையா இருக்கா, அவ தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சிவகாமி மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு மா, எனக்காக இல்லைனாலும் உனக்காக அவ தான் இந்த வீட்டு மருமக. எனக்காக வேணாண்டா. வேண்டாமா? ஆஹா, உனக்காகத்தான். நீ முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. ஆஹா, அம்மா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறதா புள்ளியோட கடமை. வா, ஒரு வேளை தேடிக்கப்பா. தேடிக்கிட்டு இருக்கேன் மாமா. நாங்க ஆளுக்கு 50 ரூபாய் வீணா செலவு பண்ணாதீங்க, உருப்படியா செலவு பண்ணுங்க. சரியா? அவளுக்கு 50 ரூபாய் இல்ல, ஆளுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி மாமா பேர்ல விடுவோம்டா. அது உங்க பள்ளிக்கூடத்துக்கே சவாரி டிக்கெட் மாமா. கரெக்ட் தானா? என்ன பேசி பேசுறானுங்க கொசுபக்கார பசங்க. நெசிவக பார்த்து அவங்க அண்ணன் பசங்கள என்ன பண்ணி எப்பறத்த நாளை உங்க கூட. போனா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிரு. எடுக்க ஐயா, எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான். ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் சாரிங்க தப்பு பண்ணிட்டேன்னு. கரெக்ட். பண்றதெல்லாம் தப்பு, எல்லாமே கரெக்ட் கரெக்ட்னு சொல்ற நீ. ஏய், இப்ப என்ன? அத சாரி கேட்டல்ல, அப்புறம் என்ன? சரி சரி சரி, கரெக்ட் பா. ஆமா. யோ, அவன தூக்கி உள்ள விட முடியலையா? ஒன்றே சிலர் ஃபோன் பண்ணாரா? இது சர்வீஸ் சென்டர் வந்து உனக்கா விளங்கிரும். கொண்டாடிக்கு வந்தாரங்க. சரி, அதனால விட்டே ஆனம்ன்றாங்க. சரி, ஃபோன் பண்ணியே இருக்கறீங்க. சார் வாங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். வையே, நான் திருப்பி கூப்பிடுறேன். சார் வாங்க உட்காருங்க.
உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, என் சின்ன பையன் விஷயமா. யார் அந்த நாக்கிறது ஜெயிலு போனானே அவனா? திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துட்டானா? சரி என்னன்னு சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன். என் பையன் பாண்டியும் உங்க பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்கலாம். இங்க பாருறா, கூத்தையும் கொடுமையும். ஜெயிலுக்கு போனவனுக்கு போலீஸ்கார விட்டு போனா ரொம்ப தைரியம் தான் வச்சார. ஏன் வச்சார? எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்து உமக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்து நான் பொண்ணுகிட்ட வந்தா கொடுப்பியா? அது சின்ன பசங்க ஆசைப்படும். வாத்தியார் புள்ளதான் மக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாத்தியார மக்கா இருந்தா எப்படி? வாயில வார்த்தை வரக்குள்ள எந்திரிச்சு போயா போயா? யோ சுந்தரபாண்டி, என் மகளை நான் பாத்துக்கிருவேன், உன் மகனை பத்திரமா பாத்துக்க. உள்ள போய் காஃபி எடுத்துட்டோமா? அப்புறம் என்ன சட்டம் மாத்திக்கிறோம் சம்பந்தி? அதுக்கு தானே வந்திருக்கான். நக்கலப்பட்டி பெரிய மாயன் மகள் புவனாவிற்கும், கல்கொண்டாம்பட்டி கிட்டப்பா மகன் வீரசமருக்கும் ஆவணி திங்கள் 20 நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்னப்பா எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம் பா. மாமா, உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா வேற ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. உங்க பையனோட சேர்த்து வச்சா நான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்குன்னு ஒரு முடிவை தேடிப்பேன். நான் வரேன் மாமா. நம்ம கெட்டப்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்தது பத்தாதா? இல்ல இந்த கெட்டப்ப நம்பி எப்படி வந்தியா? தெரியாம வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப எங்களை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா என்ன சாமி நாயம்? மூணு எண்ணுவேன், இந்த வட்டாரத்தில் நிக்க கூடாது, ஓடி இருக்க. மூணு சார், உங்க பொண்ணு அப்படியே எங்க வீட்டு கூட்டு போயிருக்கு தெரியும். ஆனா ஒரு பொண்ணு வீட்டு விட்டு ஓடி போயிட்டா அந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எங்க குடும்பத்துக்கும் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்தால தான் உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். 10 கிளாஸ் கூட படிக்காத உனக்கு பட்டப்படி படிச்ச பொண்ணு கேக்குதா? உன் குடும்பத்துல நடந்தது எனக்கு என்ன அவசியம்? உன்னை பெரிய படி படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு கனவுகளோட வாழ்ந்தேன். நீ யாரா எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு எவனோ ஒரு பொறுக்கிய கூட்டி கூடாது, இவன் தான் புருஷங்கிற. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் அவங்க அம்மா அப்பா உசுரோட இருந்தும் ஆனா அத மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அதுல ஒரு ஆளா உன்னை நான் நினைச்சுக்கிறேன். யாருக்கு யார் அப்ப அந்த வார்த்தையை இனிமே வாயால சொல்லாத. நான் உயிரோடு இருக்கிற காலத்துல எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ.
பரவாயில்ல பாண்டி, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ண போற. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்ட நிறுத்து, கஷ்டப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. நன்றி, இது ஒண்ணு வச்சுதான் ஊருக்குல வண்டி ஓடிந்தேன், அதையும் புடிங்கிட்டியா? புடுங்கனுக்கு நன்றி. நன்றி சொன்னதுக்கு நன்றி. என்னம்மா ரெடி ஆகாம உட்கார்ந்து இருக்க? ஏம்மா அழற? எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அவர் ஆசீர்வாதம் இல்லாம என் கல்யாணம் நடக்குது. அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நீ போய் ரெடியா. வாங்க வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்ப்பு. நான் கல்யாணத்துக்கு வரல. இங்க பாண்டிங்கிற ஒருத்தர் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு, நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். என்ன பாண்டி இது, கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தியாமே? ஆமாப்பா, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பாதுகாப்புன்ற பேர்ல பொண்ணு கல்யாணத்தை பார்க்கட்டுமே. சரிப்பா. ஆஹா, பையன் புது மாப்பிள்ளை ஆயிட்டான்னு சந்தோஷத்துல சிவகாமி அம்மா. மட்டன், சிக்கன், தலகரி, நண்டு, இதெல்லாம் செஞ்சு வச்ச மொத்த வாசனையும் வருது. இதையெல்லாம் ஒரு புடி புடிச்சிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட வேண்டியதான். ஐ ஜாலி. வணக்கம். ஐயோ, வந்தே மத்த எடுத்து போகும், என்னெல்லாம் பண்ணுவாளோ? என்ன காப்பாத்துக்கு யாருமே இல்லையா? ஏ தாயே, நீ தாயே, இல்ல யாராவது காப்பாத்துங்களே. காப்பாத்துறதுக்கு யார் வர மாட்டாங்க? ஏ எல்லா மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கோம். ஐயோ, நம்ம ரெண்டு பேரும் தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன கிண்டலா, எதுக்கு தனியா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரியாது உனக்கு? எதுக்கு போனாங்க? எதுக்கா? என்ன தொட்டா நடுங்குற? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே. நான் மட்டும் என்ன கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி யோசிச்சனோ? எதுக்கு கிட்ட வர? எதுக்கு என்ன அப்படி பாக்குற? எதுக்கு நீ இப்படி என்ன? அம்மா பாருங்க, திடீர்னு தங்கச்சி வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. கேக்குது. ஐயோ, போனா பசிது, போனா சீக்கிரம் சாப்பிட போனா. ஐயோ, சூப்பரா இருக்கு இல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, அம்மா கிட்ட போய் காமிங்க, போங்க. அப்பா, படிச்ச குடும்பம், மான மரியாதைய பெருசா நினைப்பா நினைச்சா மலும்பட்ட பேலா இருக்கானே. இவனுக்கா காசு வாங்கி கொடுத்த? என்ன
நிறுத்துற இப்ப எரியுதுல கொடுத்தவனுக்கு கோ வரத்தாடா செய்ய டேய் இவன் நம்ம இடத்துக்கு தூக்குங்கடா அங்க வச்சு இவனுக்கு பாட நடத்தினாதான் புத்தி வர எனக்குயா என்ன பண்ணு தூக்குறீங்க பையனை வாங்கினவன என்ன குடுக்கறனா தூக்கவே என்ன செய்வாங்க கடனா அவன் என்ன வாங்கினோ நான் கொடுத்துறேன் கொடுக்கலைனா ஐயா நம்ம கையா பத்து நாள்ல கொடுத்துறேன் பத்து நாள்ல வருவேன் கொடுக்கலைனா அவன் பையனை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன் ஐயா வாங்கடா போலாம் என்னங்க இன்னும் பத்து நாள்ல எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறோம் சிவகாமி கடைசி காலத்துல குடிசையாவது போட்டு தங்கலான்னு சொல்லுவேன் அந்த இடத்த வித்துல இதை நீங்க எங்கிட்ட கேட்கணுமா எவனோ ஒரு எடுபட்ட பையன் நம்ம புள்ள சட்டையை பிடிச்சி தர தர இழுத்துட்டு போறான் அதை பார்த்துட்டும் இந்த இடம் நமக்கு வேணுமா வித்துருங்க சிவகாமி வழி தெரியும் மோக்கே வா பாண்டி எல்லாம் கேள்விப்பட்டேன் பசங்க சொன்னாங்க இல்லடா மோக்கே கடங்காரன் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரியலடா ஆனா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பாக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா அந்த இடத்த வித்துறேன்னு சொல்லும் போது தடுக்க முடியலையான்னு ஒரு மாறி இருக்குடா யாரும் இல்லாம ரெண்டு தங்கச்சிங்க அவங்கள எப்படி கரை சேர்க்க டே உன்னை விட்டா இன்னைக்கு யாரும் தெரியாதுடா உன்னதாண்டா மழை போல நம்பி வந்திருக்கேன் எப்படியாவது உதவி செய்யடா அதுக்கெண்டா சின்ன பையன் மாதிரி கண்கலங்கிறேன் நான் உனக்கு உதவி செய்யறேன்டா ஆனா உன் எந்த வேலை கொடுத்தா நீ செய்வியா நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டா நானு பாண்டி உன் கடன் அடிச்சு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ தனியா 5 வருஷம் கஷ்டப்படணும் அப்படி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கேன் இங்க உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பார்க்கத்தான் பலபலன் இருக்கேன் அங்க போய் குப்பை அள்ளன பாத்ரூம் கழுவுன சாக்கடை அள்ளன அந்த கஷ்டமெல்லாம் நீ பட்டினா நீ இந்த மாதிரி பலபலன் இருக்கலாம் நீ எந்த கஷ்டப்படுவியா என் குடும்பத்துக்காக நான் என்ன உன கஷ்டப்படு நீ என்ன உன சொல்ற நான் செய்யறேன்டா நீ மட்டும் இந்த உதவி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க உன்னை நம்ம மறக்க மாட்டேன் இது ஏன்டா நீ உதவி நினைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா போனா நீ என்னமா சொல்ற எனக்கு கடன் இருக்கு உங்க அப்பா வீட்ல போய் காசு வாங்கிட்டு வா சொல்றீங்க உழைக்க போறேன்னு சொல்றீங்க தாராளமா போயிட்டு வாங்க உங்களை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இந்த வீட்டுல எனக்கும் பொறுப்பு இருக்கு எப்ப கிளம்புறீங்க டேய் நீ ஒத்துக்கவன்னு நினைச்சு கூட பாக்கலடா தேங்க்ஸ் ராமா என்னடா சொல்ற வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்றும் போய் சம்பாதிக்க வேண்டாம் உன்னை பிரிஞ்சு எங்களாலாம் இருக்க முடியாதுரா அம்மா சொல்றது கேளு பாண்டி இப்போதானே கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள அந்த புள்ளைய தனியாக விட்டுட்டு போறேன்னு சொல்றிய அவர் போயிட்டு வரட்டும் மாமா என்னென்ன அனாதியா காட்டிலே விட்டுட்டு போறாரு அம்மா மாதிரியே இருக்கிற அத்தை கிட்டேயும் அப்பா மாதிரியே இருக்கிற உங்ககிட்டயும் தங்கச்சிங்க மாதிரியே இருக்கிற இவங்க கிட்டேயும் தானே வெளிச்சம் கொடுக்குற மெழுகு பத்தியா யாராவது இருக்கணும் இல்ல பேர் சேர்ந்து நில்லுமா நல்லா இருப்பா ஆதா என் புள்ள கண் காணாத தேசத்துக்கு போறான் நீதாமா கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும் பார்த்து போயிட்டு வாயா நல்லா சாப்பிடணும் என்ன சாப்பிடுவானோ
எங்க தூங்குவானோ. சுமதி, குழந்தை பிறந்த உடனே தகவல் சொல்லுமா? சரிண்ணா. மாப்பிள, நீங்களும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாப்பிள. சரி. தமிழ், நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அம்மாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு விரால் மீன்னா ரொம்ப பிடிக்கும். வார வாரம் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறக்க கூடாதுன்னா போயிட்டு வரமா? பாண்டி, உன்னை திட்டி அடிக்கும் போதெல்லாம் கைக்குள்ளையும் கால்குள்ளையும் கிடந்த உன்னை இப்ப என் பக்கத்திலே வச்சு அழக பாக்கலாம் நினைக்கும் போது பாருங்கடா, ஆம்பளை புள்ள இல்லாத வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்கடா. நாங்க பாத்துக்கோ. சரி பாண்டி. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. நான் ஊரை விட்டு வரும்போது எங்க அம்மா கண்ணீரோட அனுப்புனாங்கடா. வர்றதுக்கு மனசே இல்லைடா. ஆனா இங்க வந்து என் கடன்லாம் அடைச்சிட்டேன். ரெண்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னொரு தங்கச்சி கல்யாணம் கூட ரெடி பண்ணியாச்சு. பெத்தவங்க பாரத்தை தீர்த்து வச்சன்ற மன திருப்தி இருக்குடா. இந்த சந்தோஷம் போதண்டா எனக்கு. என்னங்க பாண்டி போன் பண்ணிருந்தான், சின்ன பிள்ளை கல்யாணத்தை பத்தி சொன்னேன், நடத்திடலாம்னு சொல்லிட்டான். முடிச்சிடலாம். போனா வந்த நேரம் ஒவ்வொன்றும் நல்லபடியா நடக்குது. அதையும் நடத்திட்டு அவர் கடவு முடிஞ்சிடும். ஏண்டா பாண்டி, வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்கிறது வெள்ளிக்கிழமை, எங்கடா போன? அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கடைசி தங்கச்சி கல்யாணம்டா. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஜாலியா போய் தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த காசுக்கு தான்டா நாய பயா உழைக்கிறோம். இதை குடிச்சு கறியாக்கணுமாடா. டேய், உன் தங்கச்சி கல்யாணம் குடிட்டுடா. நீ ஒரு நாள் ஆகுது, வயிறால சாப்பிடலாம்டா. என்னம்மா, இந்த கல்யாணத்துக்கு பாண்டி வரலையா? இல்லைங்க, வர முடியலையா. பணம் மட்டும்தான் அனுப்பிச்சு விட்டுருந்தான். அவன் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ளே கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவான். அப்பா. சொல்லுப்பா பாண்டி. பா, தங்கச்சி கல்யாணம் எப்படிப்பா நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. பா, உனக்கு எதனா பணம் தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா. ஒரு குறையும் இல்லப்பா, நீ தான் எல்லாத்தையும் அப்படிங்களா? அந்த பாண்டி சார் கிட்ட கொஞ்சம் குடுங்க, நான் பேசுறேன். இந்த மாமா கிட்ட பேசு. பேசுப்பா. எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? ஏய் குட்டி பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வருவீங்கன்னு கேளு. எப்போ வருவீங்க? வந்துறேன் வந்துறேன்டா செல்லம். வரும்போது உங்களுக்கு சாக்லேட் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரிங்களா? என்னப்பா, நல்லா இருக்கியா? மா, என்னையா பாண்டி கண்ணுக்குள்ளேயே நிக்கிறியா? பார்க்கணும் போலயே இருக்கு. எப்பயா வருவ? வந்துடுறேம்மா, சீக்கிரம் வந்துடுறேம்மா. மா, தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சாம்மா? இல்லை, இப்போதான் தாலி கட்ட போகிறாங்க. கெட்டு மேலே சத்த கேட்குறியா? ம், கேட்குறேம்மா. இந்தா கேட்டுச்சையா? ஆ, கேட்டம்மா. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சியா? அம்மா, அண்ணன் இருந்தாம்மா ஃபோனு. இந்த பீஸ் அண்ணே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த ஆசீர்வாதம் பண்ணல. நல்லாடுறாம்மா, நல்லாடுறா. மா, எல்லாரும் ஜாகிரதையா பாத்துக்கம்மா.
நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன் உனக்கு. பாண்டி, தங்கச்சிக்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சாடா? ஆ, நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா. அதுக்கு என்ன பாண்டி ஃபீல் பண்ற? வா போலாம், வா போலாம், வா வா. பார்க், பீச், சினிமா, சொந்தக்காரங்க வீடு, ஏன் கோயிலுக்குள்ள துணை இல்லாம யாரும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறது கிடையாது. அவங்க நம்பி அனுப்புற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான். கடவுளே கூட நம்பாதவங்க ஒன்னே என்னைய நம்பிதான அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பெத்தவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண உடனே எந்த ஸ்கூல்ல தலை நிமிர்ந்து நடந்தனோ அந்த ஸ்கூல்ல தலைகுனிய வச்சுட்டாண்டா அந்த சுந்தர பாண்டிய. அவனை லாரியில ஏத்தி கோணில அல்ல நம்பா. என்னங்க, சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. என்னத்த இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க? பின்ன சிவகாமி எல்லாம் கட்டலான்னு துபாயில இருந்து உத்தரவு வந்துச்சு. இப்ப பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜை நடத்துற சந்தோஷம் தான். பரபரப்பு இல்லாம பின்ன எப்படி? அப்படியா அத்தா? ஆமாடா, நம்மளும் சொந்த வீடு கட்ட போறோம்ல. எத்தனை நாள் கனவு அது? போயிட்டு பொழுதுல வந்துருவோமா? வந்து நிறைய வேலைங்க இருக்கு. அத்தா, அத்தா, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சுகமி, சுகமி, என்ன அதை எடுக்கக்கூடாது. Ha 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 ha!
இந்த பணத்தை வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. சார், சுந்தரப்பள்ளி வச்சிருக்க ஒரு குறி வந்திருக்கு. கையில் தொலை போடுங்க. தேங்க்யூ சார். பாண்டிகிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு. என் மாப்பிள்ள பார்சல் அனுப்பிச்சிருக்கு. பாண்டிட்டு இருந்து போன் வந்திருக்கு பாபா. ஐயா பாண்டி, என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பண்ணியில காலையில ஒண்ணும்ப்பா, அம்மா அடுப்பத்த வைக்கும் போது சேலையில தீ பிடிச்ச மாதிரி எனக்கு கனவு வந்ததுப்பா. மனசெல்லாம் ஒரு மாதிரி அடிச்சு அதான் போன் பண்ண. அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பி வச்சேன், வந்துருச்சாப்பா? வந்துச்சியா? அம்மா புடவை கட்டி பார்த்தாங்களாப்பா. பாண்டி, பாண்டி, அந்த புடவைய கட்டினாங்க, கட்டிக்கிட்டா. எப்படிப்பா இருக்கு? நீ எப்போ சொல்லுவீ முத்தாலம்ம சில போல இருப்பான், சிலையா இருக்காய் அப்பா? அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா. பாண்டி, அம்மா சாமி கிட்ட போயிருக்காப்பா. என்னப்பா? இல்ல இல்ல, சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காப்பா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி சரி. அப்பா, போனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. நீங்களும் உடம்பு பாத்துங்க. வெச்சிரறேன்ப்பா. ஐயோ, பத்திரமா பாத்துக்க சொன்னானே. ஏமா ஏமா ஏமா, பத்திரமா பாத்துக்க சொன்னானே. என் பாண்டி வந்து கேட்டாளா என்னடி சொல்லுவேன்? உங்க அண்ணன் வந்து கேட்டாளா என்னடி? என் பாண்டி வந்து கேட்டாளா? இருக்க வேண்டியது நீங்க தானே. நீங்களே இப்படி இருந்தா இப்படி அடிபட்ட உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. ஆக வேண்டியது பாப்போமே. முகத்தை பார்த்ததே இல்ல. எனக்கு அம்மா வருந்தீங்களே, நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்களே. பாபா,
தொலைஞ்சு போய் கிடந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் மாமா தைரியம் சொல்லுவா? இப்படி ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? வாங்க மாமா சாப்பிடலாம். நானே பக்கத்துல இருந்து பண்ண வைக்கிறேன், பாண்டி போயிட்டு மறந்துடாம போன் பண்ணியா? நான் ஃபோன் பண்றேன்டா, உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி பாண்டி. அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு தெரியாதீங்க சரியா? சரி பாண்டி. பொழைக்க வந்த இடம் ஜாக்கிரதையா இருக்கணும், சண்டை கண்ட போட கூடாதா? சரி வரேன்டா. நீ தான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப, தெரியுமா? பாண்டியா? ஆமனே. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கனே. சரிப்பா. நீ மட்டும் உதவி செய்யலனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ரொம்ப நன்றிடா. ஏய் என்னடா உச்சி, எப்படி இருக்க? டேய் மெக்கானிக் செட் எல்லாம் எப்படிடா இருக்க? ஏ பைக்கு, பைக் வாங்குறதுக்காக பணம் அனுப்பின வந்துச்சா? அதான் வந்துட்டு இல்லை. ஏன்டா இவன் இப்படி ஃபீல் பண்ணுறான்? கவுன்சிலர் அண்ணன் என்ன பதவி இருக்கா போயிடுச்சா? உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? என்ன ஓ, ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்குறீங்க? அதான் இது கூட இல்லை, பாட்டிலுக்காக தானே நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. பாட்டில் மட்டும் இல்லைடா, உங்களுக்கு வாட்சி நிறைய வாங்கி வந்திருக்கேன். போய் அந்த பேக் எடுங்கடா, போங்கடா. டே அழுவுறத விடுங்க. கவுன்சிலர் வா, வெளியே நின்று பேசினா அம்மா திட்டுவாங்க. வாங்கடா, வாங்க வாங்க. மேடம் வணக்கம். மேடம் ஏய், நான் தான் வந்துட்டேன், ஏன் அழுவுறீங்க? ஏண்டா ஏய் சுமதி, அழக்கூடாதுரா. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஓய் குட்டி, நான் தான் உங்க மாமா, ஃபோன்ல பேசுவீங்களே. ஏய் தமிழ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினது தான். தமிழ் சொல்லிச்சு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களாமே. ஓய் குட்டி பாண்டி, ம் உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டேன். நீ இவருக்கு கூடி சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துட்றேன், போனா. ம் எங்க அந்த கடை குட்டி? ஓய் ஏன்டா அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல மாப்பிள்ள. அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பாண்டி வந்திருக்க. இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க? சிவகாமி சிவகாமி எங்க? ஓ புள்ள வரான, வித விதமா சமைச்சிட்டு இருக்கியா? உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு இங்கேயும் காணும. எங்க போச்சு சிவகாமி? இந்த சுந்தர பாண்டி வாதியார் வாரு எங்க போன? இங்க இருக்கிறீங்களா நீங்க? சுந்தர பாண்டி வாதியார இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், திரும்பாம இருக்கீங்களா? திரும்புங்க. எதுக்குப்பா? ஐயா பாண்டி, பாண்டி பாண்டி ஐயா. Chili bap 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 b
கண்ணம் சேக்ஸ் சே உன் கண்ணம் சேக்ஸ்